ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நியூட்டன் ஜோசப் சிவாஜினி. வெல்கம் டு எஸ்விஎஸ் சிவாஜினி ஃபேமிலி கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறீங்களா? நான் உங்கள் எஸ்விஎஸ் சிவாஜினி ஃபேமிலி கிச்சன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து நாங்கள் செகண்ட் டைமாக குளிருக்கு வந்து சிம்பிளாக ஒரு குயிக்காக எப்படி எங்களுடைய தோட்டத்தை நாங்கள் சுத்தம் செய்கிறதுன்றது சின்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கோ, இப்போ வந்து என்னுடைய கணவர் தான் துப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தக்காளி விதைகள் இன்னுமே இருக்கின்றன. இவைகள் எல்லாம் நல்ல வடிவாக காய்ந்து விட்டன. இந்த தக்காளிகள் பழத்தில் இருக்கிற அந்த விதைகளை எடுத்து திரும்பவும் அதில் போடப்படுது. மண்ணில் நல்ல ஈரப்பதமான மண்ணில் அதிலேயே போட்டு வர்றார். அடுத்த முறை அந்த கண்டுகள் வந்து விதையோட அந்த டைமுக்கு அவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கையில் அப்படி போடுறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஈரப்பதத்துடன், அதாவது ஈரமாக இருக்கிற நிலம், அந்த டைமிலே வந்து இந்த தோட்டத்தை க்ளீன் பண்ணால் சுகமாக இருக்குமெண்டு சின்ன ஒரு கிளிப்பிங்கோட இது செகண்ட் டைமாக நான் எடுக்கிறேன், காட்டுவோம்னு சொல்லி உங்களுக்கு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நாங்கள் ஊரில் சொல்வோம் இல்லையா குப்பை வாரி என்று சொல்லி, அதனால என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்போது குளிருக்கு உடுப்புகள் எல்லாம் போட்டுக்கொண்டு நல்ல குளிர் இங்கே வந்துட்டுது. காஞ்ச சரைகள் எல்லாம் நிலத்தில் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ வந்து மரங்களில் இலையெல்லாம் உதிர்ந்து விட்டது புல்லாகவே. ஆனபடியாக க்ளீன் பண்ணி விடாவிட்டால் பார்க்க எங்களுடைய தோட்டத்தை ஒரு வித்தியாசமான அழகற்ற முறையில் இருக்கிறபடியால் சின்ன சின்ன டைம்கள் இருக்கும்போது இப்படி ஒருக்கா ஒரு 1 மந்த்க்கு ஒருக்கா செய்துவிட்டால் நீட்டாக வடிவாக இருக்கும்ன்றதுக்காக க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக நீங்களும் இங்கே வந்து இப்படி ஒரு கீழ் வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்களும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்றது எனக்கு தெரியும். இப்போது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வாழை எல்லாத்தையுமே வந்து குட்டி போட்ட வாழையை வந்து அதை வந்து அந்த மரத்தோட அடியோடு தரைச்சிருவணும்னு சொல்லி அடியோடு தரைக்க வேணும்னு சொல்லி என்னுடைய தாயார் சொன்னால், அதனால் வந்து குலைகள் போட்ட வாழையை மட்டுமே தரைக்கிறார். ஆனாலும் இங்கே வந்து குளிர் வரும்பொழுது அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற அந்த தண்டுகள் எல்லாம் கருகி வந்துடும். அதை மட்டுமே வெட்டி அதுக்கு மேலே வந்து பொழுத்தின் சின்ன வாழை கண்டுகள் மேலே சின்னதாக வந்து பொழுத்தின் போடுவினம். அதாவது போடாவிட்டாலும் அதை ஒன்றும் செய்ய போகிறதில்லை, அது தானாகவே அந்த டைமுக்கு வாழை அப்படியே வரும். இப்போ வந்து ஒன்லி அந்த மேலே இருக்கிற இலைகளை மட்டுமே வந்து தட்டி கொடுத்து விட போகிறார். அதைத்தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறார். இங்கேயும் வந்து ஒரு 1 மந்த்க்கு ஒருக்கா நாங்கள் வந்து எங்களுடைய தோட்டத்தை நீட்டாகாவிட்டால் பார்க்க வித்தியாசமாக வடிவில்லாத முறையிலே இருக்கும். இந்த இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று அடித்து கிழிஞ்ச இலைகளும் அதோட குளிர்பட்ட இலைகளும் இருக்கின்றன. இப்போது இந்த கையில் வந்து வச்சிருக்கிற தண்டை பாருங்கோ, இந்த தண்டு வந்து வாழைத்தண்டுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக எங்களுடைய ஊரில் இந்தியன்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அவை வந்து கூடுதலாக இந்த வாழைத்தண்டை பாவிக்கிறது கூட, அதே போல் ஸ்ரீலங்கன் என்னுடைய நண்பர்களும் அப்படி பாவிக்கிறது கூடத்தான். ஆனாலும் மன்னிக்கணும், நான் இதே ஒரு நாளுமே இந்த வாழைத்தண்டு எடுத்து காய்ச்சினதில்லை. ஸோ என்னுடைய தாயாருக்கு தான் நான் இதை கொடுத்துருக்குறேன். அவங்க வந்து இதில் வந்து வறுக்கலாமன்னு சொல்லியிருக்கிறாங்க, பருப்பு போட்டு கறி காய்ச்சலாமன்னு சொல்லியிருக்கிறாங்க. கறி காய்ச்சினவங்க, நான் அதை செய்து பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இந்த வாழைத்தண்டில் நிறைய பயன் உள்ளதுன்னு சொல்லி நான் யூடியூப்லேயும் பார்த்துக்க என்னுடைய தாயாரும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நல்ல டேஸ்டாகவும் இருக்குமென்று சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து அதை செய்து பார்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு நிறைய ஒரு சின்ன ஒரு வாழை தான் வச்சோம். என்னுடைய ஒரு மாமனார் தான் இந்த வாழை கண்டை தந்தார். அதை கொண்டு வந்து உருவாக்கி இந்த வாழைக்கண்ணிலேருந்து நிறைய பேருக்கு நாங்கள் இதில் கொடுத்துருக்குறோம். நிறைய கண்டுகள் எடுத்து கொடுத்துருக்குறோம்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வாழையிலையுமே நிச்சயமாக இப்போ வீட்டில் வந்து நிறைய வாழைகளுக்கு மத்தியில் இதில் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் அந்த தண்டை வந்து எடுத்து காட்டுறார். அதை உரித்து காட்டுற பாருங்கோ, அந்த வெளியில் இருக்கிற அவலத்தையும் எடுத்துட்டு உள் தண்டை காட்டி கொண்டிருக்கிறார். என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னார், நீ சமையமெண்டு எனக்கு கொஞ்சம் சமைச்சு பழக்கம் இல்லாதபடியாக என்னுடைய தாயார்கிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க சமைச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க.
நிச்சயமாக உங்களோட விலையும் இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்து சமைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி இந்த கிளிப்பிங்கை பார்த்ததுக்கு, ரொம்ப நன்றி. எல்லா நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நியூட்டன் சிவாஜினி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். Mm-hmm.